நாய்க்குள்ள ஆவியா பூந்துக்குறோம் இப்போ எங்க அப்பா செத்து இந்த நாய்க்குள்ள ஆவியா பூந்துட்டாரு சட்டப்படி எங்க அப்பா சாகல நாய் தான் எங்க அப்பா தான் நாய் அப்பா அடக்கி போய் போட்டாயே ஏத்தி ஓட்டுறாயே எங்க அப்பா நானு பண்ணிடாதீங்க அவன் நான் என்ன பண்ணப் போறேன் மனுஷன் நிழல்பட்டா தன்னால செத்து போயிடுறான் என்னங்க நீங்க ஊட்டு கொண்டிருக்கிறேன்ற தம்பிய ஒரு வாய் சோறுங்க போ சொல்றீங்க இவ ஒரு வாய்க்கு 9 கிலோ திம்பாடி அரிசிக்கு நான் எங்க போவேன் ஏண்டா மாப்பிள நாய் இங்க இருக்கல வந்த கவலை இல்ல மறந்து இந்த ஊரை சுத்தி பார்க்கலான்னு வந்தேன் ஆஹா இது பெரிய ஜப்பான் சிட்டி 50 கிலோமீட்டர் சுத்தறதால சுத்தி பார்க்க வந்தியாக்கோ ஏண்டா 35 மீட்டர் பார்த்தது இல்ல அப்படி திரும்ப அதான் வடக்க இப்படி திரும்ப இதான் மேற்க அப்படி திரும்ப அதான் தெற்க அப்படி திரும்ப அதான் கிழக்கு அப்படி வந்து வீட்டுக்கு வந்த மகாலட்சுமி எட்டி வச்சிட்டீங்களா மகாலட்சுமி கேவலப்படுத்தாத தம்பி என்னங்க சொல்ற அப்பா சாகும்போது சொத்த உனக்கு எனக்கு சரிபாத எழுதி வச்சிட்டாரு நான் ஒண்டி கட்ட என்ன செய்ய போறேன் சொத்த உன் பேருக்கு எழுதி வச்சிட்டு கொஞ்ச நாளைக்கு இருந்துட்டு போறான்னு பார்த்தா என்ன சொத்து பத்துங்கிறான் இந்த பன்னாட நாய்க்கு 10 நாளைக்கு சோத்த போட்டா கால சுத்திட்டே கிடக்கும் ஏ கண்ணா அப்படி ஒரு ஓரமா உட்கார்ந்து ஒரு வாட்டி சோத்துட்டு ஓடி பெரியா ராசா நீ வாடனே அதான் நடக்காதடி நீ மட்டும் உள்ள போ இந்த நாய்க்கு அந்த நாய்க்கு வெளிய ஒரே தட்டுல சோத்த போடு வை நீ வாடனே வா ராசா அந்த காட்டெருமைக்கு பக்கத்துல படுக்கறதை விட இந்த மாட்டுக்கு பக்கத்துல படுக்கறதே மேல் என்னங்க பண்ற தூங்குறீங்க போல இருக்கு இல்ல படுக்கிறதுக்கு முன்னால கொஞ்ச நேரம் களை புடிங்கிட்டு அப்புறமா படுப்பேன் என்ன நினைப்படா நீ கேக்குற இருக்கா நீ வந்த உங்க மச்சான் மாயாவி ஊர்ல இருந்து வந்திருக்கேன்னு சொன்னாங்க அதான் பார்த்து விசாரிச்சு போறான்னு வந்தேன் விசாரிக்கிறதுக்கு நீ என்ன விசாரணை கமிஷனராடா வாங்கறேன் நான் என்ன உன்ன மாதிரி சொத்துக்காக மச்சான உட்கார வச்சு சோறு வரவால நினைச்சேன் ஏய் யாரா பேசுற அப்படி அதான் ஊரே பேசுறேன் ஊருக்குள்ள யாரா பேசுறா அட நானே பேசுறேனே ஏய் உன்னை எல்லாம் நான் மனுஷனாவே மதிக்கிறதுலடா மயில் கல் ரேஞ்சுக்கு தான் மதிக்கிறேன் மரியாதை இங்க இருந்து ஓடி போயிரு இல்லன்னா காலையில ஊத்துற பால்ல வெச்சத வெச்சு உன்ன நான் கொல்லிடுவேன் கொண்ட வாள என்ற நாயே நான் கதே அப்புறம் நான் எப்படி குடிப்பேன் ஓடி போயிரு கொச்சு மேல மிஸ் போட ஓடா இது உன்ன வெளியிட பேசிக்கிறேன் அச்சுச்சோ முக்கால் சைஸ் முடிச்சதுல இந்த மாதிரி பேசிட்டே இனி முழுசா முடிச்சது என்ன மாதிரி பேசாத அங்க என்ன நீங்க பைத்தியக்காரன் மாதிரி தனியா நின்னு குழம்பிட்டு இருக்கீங்க அந்த ஒண்ணு தான் பாக்கி கொஞ்ச நாளை உங்களோட பழகி இருந்தா புடிச்சிர முடி சரி நான் வந்தது என் பின்னாலேயே வந்திருக்கீங்க எதுக்கு நம்ம ரெண்டு பேரும் ஜாலியா இருக்கலாம்னா தம்பிக்கு உள்ளார புழுக்கமா இருக்குதாமா அதனால காத்தாட இங்க வரலாம் பாய போற சொல்லிச்சு அவன் புழுக்க உள்ள தாங்க முடியாம தான் நான் வெளிய வந்த அப்புறம் அவன் இங்க வந்தானே காத்தங்க ஆறது அவன் அண்ணா தான் என்ன தம்பி திட்டடி உள்ள தூக்கம் வராத போற தம்பி முடிஞ்சா எந்த நேரம் பார்த்தாரு இடி உருந்து மாதிரி இருக்கு அவர் திட்டா மிரடி பண்றது அச்சா வயசான காலத்துல சின்னமா தூங்கன மண்ணி இல்லாம என்ன நடு பண்ணிட்டே யாருக்கு வயசாச்சு செருப்பு கட்டி அடிச்சு போடுவ பக்கால கழறா என்ன நீங்க இதுக்காக கோச்சிட்டே தம்பி உங்க நல்லது தான் என்ன நல்லது இதுக்காக வெதுக்காக சரி உடுமா கண்ணே நீ பார்த்து சாமி இருக்க வேட்டக்கார எந்த நேரம் நாய தலமாட்டல கட்டிட்டு தான் படுப்பான் பாதரே குட் நைட் யா குட் நைட் சொல்லினா உங்க அப்பா கொறச்சுவானாக்கு ஏய் என்ன மச்சான் இது கொப்பனா இருக்கல ஆனா நாய் நாய் தான் பாத்து படே தூங்கும்போது மண்டை கடிச்சிடு போடு இவனை இப்படியே உப்பு வைக்கணும்னா தூக்கத்தையும் கெடுத்துருவான் மான மரியாதையும் கெடுத்துருவான் கிடைக்கிற சொத்து கிடைக்காம போயிடும் தூங்கும்போது தலகாணி வச்சு ஒரே அமுக்க அமைக்கிட்டா அத்தான் வழி நாய் கிடைக்கிற வரைக்கும் அப்படியெல்லாம் பால்கார பண்ணிட்டு இருந்தீங்க அது வந்துக்கா என் வீட்டுக்காரி என்ன ஒரு மாதிரிய பார்த்தாடா என் உடம்புக்குள்ள பூந்து குறு குறுன்னு என்னமோ ஆடுற மாதிரி தெரிஞ்சுது நானும் ஒரு நினைப்புல புறப்பட்டு போனா ராத்திரி நேரம் பாரு கால் இடறி கப்பல் கீழே விழுந்துட்டேன் விழுந்த இடத்துல நல்லா மோசு மோசுன்னு கை கடக்கமா என்னமோ தென்பட்டுச்சு என்ற வீட்டுக்காரி கை தான் கப்புன்னு அமைக்க பிடிச்சனா அப்புறம் தான் தெரிஞ்சுது அது என்ற வீட்டுக்காரி கை இல்ல நாய் வேலை அமைக்க பிடிச்சிருக்க தனியா புடிச்ச நாய் வலி தாங்காம கடிச்சு வச்சிருக்கான் அட பைத்தியக்காரா கடிச்ச நாய் என்னையே ஆச்சு விட்டுவனா புறத்து புடிச்சு சாவடி அடிச்சுட்ட நான் வரும்போது திடிச்சிட்டு நிக்குது அடாடாடா தப்பு பண்ணிட்டிய பால்கார 16 நாளைக்கு அந்த நாயை சாகாம பாத்துக்கணுமே ஐயோ அந்த நாய் இன்னும் செத்து போயிருக்குமே ஏன் வைத்தீர அப்படி செத்து போயிருந்தா என்ன பண்ணும் ஒண்ணும் இல்ல அந்த நாய்க்கு இருக்கிற எல்லா குணமும் உங்களுக்கு வந்துடும் கம்பத்தை பார்த்தா காலை தூக்கிங்க கல்லடி பட்டு சாவிங்க எப்படியாவது 16 நாளைக்கு நாய சாகாம பாத்துங்க நான் சாக விட மாட்டேன் வைத்தீர என் சொத்தே அழிஞ்சாலும் பரவாயில்ல 16 நாளைக்கு அந்த நாய பக்குவமா பாத்துக்க வேண்டியது மாப்பிள உங்க நாய சாப்பிட சொல்லுங்க மாப்பிள என்னது நாயா இது பின்ன பேரா இது உங்க நாயின்னு கூப்பிட கூடாதுன்னு எத்தனை தடவை சொல்லிருக்கேன் ஆடங்க ஒக்க மக்க அதுவும் சரிதான்
மாமனார் பேர மருமக சொல்ல கூடாது இன்ன நான் இத என்னடா சொல்லி கூப்பிடுறதே டைசன் கூப்பிடுறல ஆ டைசன் மாமா சாப்பிடுங்க மாமா நாய் சவகாச சீலை கிளிக்கும்னு சொல்வாங்க இது எதில கொண்டு போய் விட போறதோ அப்பா சாப்பிடுங்க உங்களுக்கு பிடிச்ச மீன் அப்பள முள்ளில்லாத மீன் போடுங்க மாப்ள மாமனார் தொண்டையில சிக்கி ஒண்ணு கிடக்கும் ஆயிர போகுது அவர் முள்ளத்தை விரும்பி சாப்பிடுவாரு போய் என்ன வாங்க வந்துட்டீங்க பாருங்க அப்பா சாப்பிட மாட்டேங்கறாரு அந்த குடல் பொரியல் கொஞ்சம் வைங்க அப்பாங்க இந்தாங்க அப்பா இருந்தால உங்களுக்கு ரொம்ப நல்லாயி போச்சு மச்சான் எப்படி விழுந்து விழுந்து கொணிச்சாரு அன்னைக்கு நடந்த அவர் காலை கடிச்சி வச்சிட்டேன் இன்னைக்கு மாப்ள செத்த மகள பார்த்து கொணிக்கறியா நீ அட விட்டுங்க மாப்ள மாமனார் தானே அட சும்மா இருக்க மச்சான் இன்னைக்கு ரெண்டுல ஒன்னு அடி அடி ஐயோ அடிக்காதீங்க மாப்ள ஏன் உசுர அது கிட்ட இருக்க உட்டுங்க மாப்ள அட சும்மா இருக்க மச்சான் நானா என்ன பண்ணல பாத்துறேன் मुड़ी।